உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். வீட்டை வந்து எந்த ஒரு அமைப்புமே பார்க்காம வாஸ்தே பார்க்காம வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பிரச்சனைகளை நிறைய சந்திச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுங்களா? சூரிய ஒளியை சரியான முறையில் வாங்குகிற வீடுகள் ஆண் வீடுகள். சூரியன் ஒரு ஆண், சந்திரனுடைய ஒளியை மட்டுமே வாங்குகிற அல்லது மாலை நேர சூரிய ஒளியை வாங்குகிற வீடுகள் பெண் வீடுகள். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த வீட்டில் வந்து டைல்ஸ் என்ன கலரில் போகிறது, ஒரு சில பேர் வந்து கருப்பு கலரில் போட்டிருப்பாங்க, இன்னும் ஒரு சில பேர் ஒயிட், நிறைய பூ டிசைன்ஸோட நிறைய டிசைன் அந்த மாதிரி டைல்ஸ்லாம் போடுறாங்க. எல்லாரும் போடுறாங்கன்னு சொல்லி பளபளப்பான டைல்ஸ், வெள்ளை கலர் டைல்ஸு, ஒளியை சிதறடிக்கிற டைல்ஸு நீங்கள் போடும் பொழுது நிறக்குறுடு ஏற்படும். ரெண்டாவது, பெண்கள் எப்பொழுதுமே அதிக வெளிச்சத்தில் இருந்தால் மனநோய்க்கு ஆளாவாங்க. எப்பொழுதுமே ஒரு வீட்டில் நிறைய வெளிச்சம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து நிழல் இருக்கணும். ஜன்னலில் ஸ்க்ரீன் போடணும், இல்லாவிட்டால் ஒரு பொண்ணு சகிப்புத்தன்மை குறைந்தவளாக இருக்கிறாள் என்றால் அவள் வீடு ரொம்ப வெளிச்சமாக இருக்கணும். உங்கள் மனைவியை கூல் பண்ணுங்கள், அப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க. காசு நிபுணர்களே என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் போய் அங்கே ஜன்னல் வை, இங்கே ஜன்னல் வைனு ஏகப்பட்ட ஜன்னல் வச்சு ஒரு அம்மா யாருக்காவது சூசைடே பண்ணி செத்து போயிடுச்சு. டைல்ஸ் வந்து டார்க்காக 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 அந்த வீடு அழகாகும். ஏன்னா நீங்கள் சுவருக்கு பூசுகிற வண்ணமும் டைல்ஸும் வேறு நிறங்களில் இருக்கும். ரெண்டும் ஒரே கலரில் இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும் ஒரு வீடு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆதன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது கூட வாஸ்து பற்றின நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய பரிகாரங்கள், நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. வாஸ்து இன்டர்நேஷ்னல் அகாடமியிலேருந்து வாஸ்து நிபுணர் ரவி ரமணா சார் தான் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். சார், தொடர்ந்து வந்து வாஸ்து பற்றின நிறைய பிரச்சனைகளுக்கு வந்துட்டு நல்ல நல்ல தீர்வாக கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு யதார்த்தமான ஒரு வாஸ்து நிபுணர் எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்கள் இருந்துகிட்ருக்குது என்னால் கண் கூட பார்க்க முடியுது சார். சார், அந்த விதத்தில் இப்போ வந்து நிறைய பேருக்கு வாஸ்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து குழப்பங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு இல்லையா? ஒரு சில பேருக்கு வந்து வீட்டை வந்து எந்த ஒரு அமைப்புமே பார்க்காம வாஸ்தே பார்க்காம வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுங்களா? இப்போது பெரும்பாலான வீடுகள் எப்படி கட்டப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு கட்டிடுவாங்க, அப்புறம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், மாப்பிள்ளை வந்தால் தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், கொஞ்சம் ஒரு ரூம் ஒன்று கட்டிக்கலாம். சரி, மாப்பிள்ளை படித்தவர் ஒரே டாய்லெட்டுக்கு அவர் போனால் நல்லா இருக்காது, இருக்கிறதே ஒரு டாய்லெட் தான், அதனால் அவருக்குன்னு ஒரு டாய்லெட் கட்டுவோம். இப்படி தான் ஒரு வீடு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிற வீடுகள் நிறையா இருக்குது. இப்போ இதில் திடீர்னு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை சரியில்லை, அவங்க அக்கா சொல்கிறத கேட்குறாரு, அவங்க அம்மா சொல்கிற பேச்சை தட்ட மாட்டேங்கிறாரு, இது ஒரு முதல் கம்ப்ளைண்ட்டாக வரும். அப்போ இது போக போக சரியாயிடும், இது போக போக சரியாயிடும், நீ கொஞ்சம் அமைதியாயிரு, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இல்லை இல்லை அவங்க அக்கா காரி வந்து கல்யாணம் ஆகி புருஷன் கூடயே வாழ்கிறதில்லை, எங்கள் வீட்லேயே தான் இருக்கா, கிச்சனுக்கு போனால் கூட நான் வந்து அந்தம்மா சொல்கிறத கேட்டு தான் சமைக்க வேண்டியதாக இருக்குது, எந்த கரண்டியை கூட நான் சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் பெரும்பாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு என்னென்னா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூப்பிட்டு தனி குடித்தனம் வைக்கணும்னு ஆசை, ஆனால் தனி குடித்தனங்கிறது வந்து வைக்கிறதா இருந்தால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு கெட்ட பேர் வந்துருமோன்னு இன்னும் ஒரு வருஷம் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தவொடனே இப்போ பார்த்துக்க ஆள் வேணும், எங்கள் மாமியார் தான் குழந்தையை தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்குது, இப்போ வேறு யார் கிடைப்பா, நீ வருவியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டான், நான் எங்கே வர்றதுவும் கூட, அப்போ வேறு வழியில் நான் அந்த நரகத்தில் தான் இருக்கணும், இந்த பொண்ணு கண்ணீர் சிந்தி கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னா, கொடூரமான ஒரு கொலையாளியாக அந்த கணவன் சித்தரிக்கப்படுவான், முட்டாளாக சித்தரிக்கப்படுவான், அவங்க அக்கா வந்து ஒரு ராட்சசியாக சித்தரிக்கப்படுவா. ஆனால் இதுக்கிடையில் இந்த பொண்ணு அங்கே என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்கிறது அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பொண்ணு என்னென்னலாம் பண்ணுவேன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும்ல, அதனால் வீட்டுக்கார்ட்ட சொல்லணும், சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க பயப்படாதீங்கன்னு. இங்கே உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உரையில் இரண்டு கத்திகள்னு சொல்கிற மாதிரி, ஒரு வீடு பெண் வீடாக இருந்தால் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த வருகின்ற மருமகளும் மாமியாரை போன்ற அதிகாரங்கள் தனக்கும் வேணும்னு நினைக்கிறான், இதுதான் பிரச்சனை. இப்போ வந்து ஏற்கனவே நம்ம நிறையா விஷயங்கள் பேசணும்,
பேசும்போது ஆண் வீடு பெண் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் பேசியிருக்கோம். அலி வீடும் இருக்கு. ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலோகத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் ஆண் உலோகம் பெண் உலோகம் அலோகம். ஒரு கல் எடுத்துக்கிட்டால் ஆண்கள் பெண்கள் அலிக்கல் இப்படி இருக்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமான உண்மைகள். அப்போ ஒரு வீட்டில் மட்டும் ஏன் ஒரு ஆண் வீடு பெண் வீடு அலி வீடு இருக்கக்கூடாதுன்னு ஒரு நாள் யோசித்தேன். அப்போது சூரிய ஒளியை சரியான முறையில் வாங்குகிற வீடுகள் ஆண் வீடுகள், சூரியன் ஒரு ஆண். சந்திரனுடைய ஒளியை மட்டுமே வாங்குகிற அல்லது மாலை நேர சூரிய ஒளியை வாங்குகிற வீடுகள் பெண் வீடுகள். ஒரு எளிமையாக சொல்லுவோமே, கிழக்கு எல்லை வரலும் கட்டியாச்சு, நீ ஜன்னல் வைக்க முடியாது, அது பெண் வீடு. சாயந்தர நேர வெளிச்சம் தான் வரும், சூரியன் வந்து காலையில் தானே வருவார், அவர் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டார். அவர் முடிஞ்ச அந்திசாயின் நேரத்தில் சந்திரன் வருவார், அது மட்டும்தான் வரும்போது அது பெண் வீடு. இப்போ இந்த வீடு அப்படியே மேற்கு போயிடுச்சு, கிழக்கு பக்கம் நிறையா வெளிச்சம், உடனே என்ன ஆகும், அது ஆண் வீடாக மாறிடும், ஆண் தன்மை உடைய வீடாக மாறிடும். இவ்வளோ தான் மேட்ரு. அதேமாதிரி ஒரு வீடு வடக்கு எல்லை வரலும் போயிடுச்சுன்னா அது பெண் வீடாக மாறிடும், தெற்கு எல்லை வரையில் வந்துருச்சுன்னா அது ஆண் வீடாக மாறிடும். ஏன்னா உமை ஒரு பாகம்னு நீங்கள் சொல்கிறீங்க, யார சிவபெருமான், அந்த ஒரு பாகம் எது சொல்லுங்க. சக்தி சிவன். ஆமாம், சக்தி எந்த பக்கம் இருப்பாங்க, சிவன் எந்த பக்கம் இருப்பாங்க? சக்தி வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருப்பாங்க, ரைட் சைடில் சிவன் இருப்பாங்க. அந்த லெஃப்ட்டுங்கிறது வடக்கு. நீங்கள் கிழக்க பார்த்து நின்னீங்கன்னா இடது பக்கம் வடக்கு, வலது பக்கம் தெற்கு. அப்போது உத்திரகோசம் அங்கைன்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு, அதுவும் என்ன, உத்திரம்னா வடக்கு. அந்த கோசம் பாதாதி கோசம் சொன்னேன், அந்த பாதி அந்த அம்மா இருக்காங்க, மீதி பாதி ஐயா இருக்கார். அப்போது இந்த வடக்கு பக்கம் நீ வீடு கட்டிட்டீங்கன்னா அங்கே பெண்கள் ராஜ்யம் தான் இருக்கும். ஆண்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது. இந்த அம்மா தன்னுடைய திறமையினால் பணத்தை சேமித்து இல்லை அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்து, இப்போ அது போன்ற வீடுகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மருமகனையே படிக்க வைப்பாங்க. மருமகன் ஒரு லோக்கலாக ஒரு சாதாரணமான ஒரு படிப்புடையவராக இருந்தால் மேற்கொண்டு நீங்கள் படிங்க மாப்பிள, ஃபாரினில் போய் படிங்க மாப்பிள, அதெல்லாம் வடக்கு மூடப்பட்ட வீடு. ஏன்னா இந்த மருமகன் என்றைக்குமே சம்பாதிச்சு தர முடியாது இந்த வீட்டுக்கு. ஏன்னா வடக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா ஆண் வருமானம் அவுட். இப்படித்தான் நம்ம வந்து ஒரு வீட்டை வந்து நம்ம வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளோம். ஓகே சார், இப்போது இந்த வாஸ்துல இருந்த ஒரு சில கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிட்ருக்கு. அதே போல் இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த வீட்டில் வந்து டைல்ஸ் என்ன கலரில் போகிறது, ஒரு சில பேர் வந்து கருப்பு கலரில் போட்டிருப்பாங்க, இன்னும் ஒரு சில பேர் ஒயிட், நிறைய பூ டிசைன்ஸோட நிறைய டிசைன் அந்த மாதிரி டைல்ஸ்லாம் போடுறாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த கருப்பு கலர் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கருப்பு கலர் அப்படிங்கிறது வந்து சனி பகவானுக்கு உரியது அப்படிங்கிறதாங்க. சில பேர் வந்து அது தெரிஞ்சுமே வந்து அதை வந்து தரைகளுக்கு போடுறாங்க, இது கரெக்டு தானே வாஸ்துப்படி? ஆமாம், கால் பகுதியே சனி பகுதி தானே, உங்கள் பாதமே சனி தான். இப்போது நிறைய தடவை சொல்லியாச்சு, நிறைய பேட்டிகளில் நானும் சொல்லிட்டேன். இப்போது இந்த உப்பளங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு 40-45 வயசில் கண் பார்வை குறைவு ஏற்படும். ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் உப்பாக இருக்கும்போது அந்த சூரிய வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும், அது இவங்க கண்ணை தான் பாதிக்கும். அதீத வெள்ளை என்ன பண்ணுவோம், உங்கள் கண்ணை குருடாக்கிடும். அதனால தான் உங்களுக்கு நல்ல வெயிலில் போகும்போது ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த வெண்மை நிறம் வந்து, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஆர்டிக் அண்டார்டிகா போன்ற இடங்களுக்கு போனாலும் உங்களுக்கு கண்ணு குருடாகிடும். எங்கே திரும்பினாலும் ஐஸு, ஒரு குளிர்ம நாளைக்கு போனால் கூட கூலிங் கிளாஸோட போகிறது தான் நல்லது. இல்லைன்னா உங்கள் கண் பார்வை கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏன்னா இந்த வெள்ளை சூரிய வெளிச்சத்தை பிரதிபலித்து உங்கள் கண்ணினுடைய பாவையை கெடுத்துரும். இது ஒரு பேசிக் கான்செப்ட் தான். அதனால தான் அந்த காலத்தில் கடப்பாக்கல்லில் ஃப்ளோரிங் போட்டாங்க, சிமெண்ட் தரையில் போட்டாங்க, ரெட் ஆக்சைடுன்னு சொல்லி அந்த ரெட் கலரில் இருக்கிற பவுடர் வந்து சிமெண்ட்டில் கரைச்சி அதை ரெட் ஆக்சைடு, சிகப்பு கலரில் போட்டாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் போட்டாங்க, சில பேர் சிகப்பு பார்டரு ஒரு காரை, இன்னும் சில பேர் வந்து என்னென்னா கிரானைட் போடும்போது அது கருப்பு கலர். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லைட்டு போட்டோன்னே அது எதிரொலிக்கக்கூடாது. ஜன்னல் வழியாக வருகின்ற அந்த வெளிச்சம் தரையில் பட்டு எதிரொலிக்கும் பொழுது உங்களுக்கு கண் பார்வையும் தலையும் பாதிக்கணும், ஏன்னா தலைவலி வரும். சில பேருக்கு ஜாகர் ப்ளூன்னு சொல்லுவோம், ப்ளூ ஜாகர்னு சொல்லுவோம், ஜாகர் ப்ளூ அந்த வைரம் இருக்கு இல்லையா, அந்த மூக்குத்தி வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை. அது எப்படியாவது வாழ்நாளில் ஒரு தடவை
ஒரு வைரமுத்தி வாங்கினா அந்த வைரமுத்தி மூக்குத்தினாவே அது ஜாகர் ப்ளூ தான். இப்போ கூட ஒரு கடையில் ஒரு விளம்பரத்தை கூட பார்த்தேன், அந்த கடைக்கே பார்த்தா ப்ளூ டைமண்டுன்னு தான் பேரை வச்சுருந்தாங்க, ஒரு ஜுவல் கடைக்கு. அந்த ப்ளூங்கிறது வந்து வைரத்தில் ஒரு சிறப்பான வழி, அது போட்ட சில நாட்கள்லேயே அவங்களுக்கு ஒத்த தலைவலி வரும், ஏன்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் கண்ணுக்கு போகுது அந்த வைரம், அதை கழட்டிட்ட தலைவலி போயிடும். ஆனால் கழட்ட மாட்டாங்க, டாக்டர்கிட்ட தான் போகணும். அப்போது இந்த சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சனியாகவே இருக்கட்டும், என்ன பண்ணும் சனி, நல்லது தான் பண்ணும். அதனால் எல்லாரும் போடுறாங்கன்னு சொல்லி பளபளப்பான டைல்ஸ், வெள்ளை கலர் டைல்ஸு, ஒளியை சிதறடிக்கிற டைல்ஸு நீங்கள் போடும் பொழுது, ஒரு சாதாரண டிவி பார்த்தா ஃப்ளோரில் தெரியும், லைட் போட்டால் ஃப்ளோரில் தெரியும், ஒரு வெளிச்சம் ஜன்னல் வழியாக வந்தால் ஃப்ளோரில் தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நிறக்குருடு ஏற்படும். ரெண்டாவது, பெண்கள் எப்பொழுதுமே அதிக வெளிச்சத்தில் இருந்தால் மனநோய்க்கு ஆளாவாங்க. எப்பொழுதுமே ஒரு வீட்டில் நிறைய வெளிச்சம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து நிழல் இருக்கணும், ஜன்னலில் ஸ்க்ரீன் போடணும், இல்லாவிட்டால் கண்டிப்பாக அந்த பெண் வந்து ஒரு மனநோய்க்கு உட்படுவாங்க. என்ன மனநோய், எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பு, எரிச்சல், இன்டாலரன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம், சகிப்புத்தன்மை குறைதல். ஒரு பொண்ணு சகிப்புத்தன்மை குறைந்தவளாக இருக்கிறாள் என்றால் அவள் வீடு ரொம்ப வெளிச்சமாக இருக்குன்னு அர்த்தம். கூல் பண்ணுங்க, உங்கள் மனைவியை கூல் பண்ணுங்கள், அப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்னிடம் படித்த வாசு நிபுணர்களை என்ன பண்ணுறாங்கன்னு சில பேர் போய் அங்கே ஜன்னல் வை, இங்கே ஜன்னல் வைனு ஏகப்பட்ட ஜன்னல் வச்சு ஒரு அம்மா அதுக்காக சூசைடே பண்ணி செத்து போயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டீங்கன்னா, வாசு நிபுணர்கள் சமூக சேவை எல்லாம் செய்கிறத பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை குறைக்கிறதுல இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அதனால் இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளும்போது சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, உங்கள் ராசிக்கேற்ற, இப்போ வந்து உங்களுக்கு புதன் நல்லா இருக்கு அப்படின்னா, புதன் நல்லா தான் சார் அதான், ஏன்னா இப்போ ஒரு தோற்றத்தை பார்த்தா அப்படி இருக்கு. புதன் இருந்தாவே ஒரு பச்சை கலரில், பச்சை ஓரியன்டேஷனில், இப்போ நீங்கள் சேலை கட்டியிருந்தா கூட அந்த பச்சை கரை ஒரு பக்கத்தில் வந்துடுது இல்லையா, அந்த மாதிரி பச்சை வரலாம். இன்னும் சில பேருக்கு ரூபி ரெட்டு மாதிரி அந்த சிகப்பு, அண்ட் இன்னும் சில பேருக்கு பல வண்ணங்கள், அவங்களுக்கு ராகு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ராகு பவர்ஃபுல்லாக இருந்தால் கலர் கலராக டைல்ஸ் போட்டுக்கலாம், டிசைன் டிசைனாக டைல்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி எனக்கு சுக்கிரன் முச்சம், அதனால் நான் வெள்ளை கலர் டைல்ஸ் போடுறேன், தயவு செய்து போகாதீங்க. அந்த வெண்மை நிறம் கலந்த டைல்ஸ் போடுங்க, வேறு எந்த கலர் வேணால் இருக்கலாம், அதில் கொஞ்சம் வெண்மை கலந்துருக்கணும். எனக்கு குரு இருக்குன்னா மஞ்சளாகவே போட்டுற முடியாது, ஆனால் எல்லோ டின்டில் டைல்ஸ் போடும்போது அந்த வீடு உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் டைல்ஸ் வந்து டார்க்காக 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 அந்த வீடு அழகாகும், ஏன்னா நீங்கள் சுவருக்கு பூசுகிற வண்ணமும் டைல்ஸும் வேறு நிறங்களில் இருக்கணும், ரெண்டும் ஒரே கலரில் இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும் ஒரு வீடு. எப்படியா இருக்கிறீங்கன்னு கேட்டால் அப்படி தான் இருக்கிறேன் கேட்டால் வாஸ்து. அதனால் வாஸ்து நிறங்கள் என்று உண்டா, உண்டு, அது வேறு ஒன்றுமே இல்லை. ஒருத்தருடைய லக்னம், ஒருத்தருடைய 11ஆம் வீடு, 4ஆம் பவன் எல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியதெல்லாம் கிடையாது, அவ்வளோலாம் டீப்பாக போக வேண்டியதில்லை. உங்களுக்கு மேஷ ராசின்னா உங்களுக்கு சிவப்பு எப்பவுமே ஃபேவராக தான் இருக்கும். ரிஷப ராசின்னா ஓரளவு வந்து வெண்மை சார்ந்த விஷயங்கள் ஃபேவராக தான் இருக்கும். அடுத்து வந்து மிதுன ராசினா, அதில் புதன் பச்சையும் ஆரஞ்சும் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு அடுத்து கடகராசினா உங்களுக்கு தெரியும் சந்திரன், சந்திரனுடைய நிறம் என்ன, கடல் நீலம், கடல் பச்சை, அக்குவா மரைன்னு ஒரு கலர் இருக்கு. இப்போ நீங்கள் போட்டுக்கிற கலர் அக்குவா மரைன், தூரத்துலேருந்து பார்த்தா அந்த கடல் வந்து பச்சையாக தெரியும், அதே மாதிரி கடல் நீளம், இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து சிம்மம், சிம்மம் எங்கே இருக்கும், வறண்ட இடங்களில் இருக்கும், புலி தான் வந்து பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துல இருக்கும், சிம்மம் குகைகளில் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், ட்ரை கலர்ஸ் நல்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெட்டு, ரெட்டோட சேர்ந்த ஒரு ப்ரௌனு, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பளிச்சு கலர்னு அதெல்லாம் சொல்லுவீங்களே, அதை யூஸ் பண்ணலாம். அடுத்து கன்னி, கன்னின்னா உங்கள் அடிவயிறு பிரதேசத்தை குடிக்கிற விஷயம், அதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டார்க் பாட்டில் க்ரீன், அதுவும் பச்சை தான், டார்க் பாட்டில் க்ரீன், ஏன்னா உங்கள் அடிவயிறு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா மூடப்படுகிற பகுதி, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மறைக்கப்படுகிற பகுதி. அப்போது லைட் க்ரே, புதனுக்குன்னே சிறப்பான கலர் க்ரே, ஏன்னா புதன் என்கிறது இரட்டை கிரகம்,
இரட்டை கிரகம்னா இரட்டை தன்மை உள்ள மலட்டு கிரகம், ஆமாம் அலி கிரகம்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு வெள்ளையும் சேர்ந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்குது? கிரே கிடைக்குது. கிரே வந்து அவங்களுக்கு காராக இருந்தாலும் சரி, டைல்ஸாக இருந்தாலும் சரி, சட்டையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஏன்னா இந்த கிரேங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோட்டை போட்டிங்கன்னா கூட அந்த லுக்கே வேறு மாதிரி இருக்கும், அது ஒரு கமர்ஷியல் கலர். சரி, நீங்கள் அதுலேருந்து நீங்கள் அடுத்து துலாம் வரீங்க. துலாம்னாவே தெரியும் கருப்பு, ஏன்னா அங்கே ஒரு தராசு இருக்குது, தராசுனாவே கோர்ட்டு. அப்போ கருமை சார்ந்த வண்ணங்கள் அவங்களும் கிரே பயிரலாம். அடுத்து விருச்சிகம். விருச்சிகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வலிமை குறைந்த செவ்வாய். செவ்வாய் வந்து மேஷத்தில் சூப்பராக இருப்பார், இல்லை கொஞ்சம் டவுனாக இருப்பார். வாட்டர், அந்த விருச்சிக ராசியினுடைய தன்மையே அணைக்கட்டு. அவங்களுக்கு எப்போவுமே வந்து தங்களை அறியாமலேயே ஒரு சிகப்பு மற்றும் நீல கலர்களில் ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா நீலம் தான் இருக்குது. ஆண்களுக்கு யூரினரி ட்ராக்கு, பெண்களுக்கு யூரினல் ட்ராக்குன்னா சமுதாய ரீதியில் பார்த்திங்கன்னா குளங்கள், அதுக்கப்புறம் வந்து ஆறுகள், அதில் குறுக்கே கட்டப்பட்ட அணைகள், இவையெல்லாம் விருச்சிக ராசி. அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த லைட் ப்ளூ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பயன்படுத்தலாம். அடுத்து நீங்கள் விருச்சிகத்திலேருந்து நீங்கள் திரும்ப வரும்பொழுது தனுசு வரீங்க. தனுசுங்கிறது ஒரு நெருப்பு ராசி. அவங்களுக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா, ஒரு கடை வைக்கணும்னா கூட ஒரு போண்டா பஜ்ஜி நல்லா வைக்குது, அதை வைக்கலாமா? நல்ல ஒரு டீ கடை வைக்கலாம்பா, ஏன்னா அது சூடான ராசி. அதோட வித்தமிட அதோட சைடாக ஏதாவது செய்யலாம்பாங்க. அந்த மாதிரி ஹாட் கலர்ஸ், சூடான நிறங்கள், ஒரு வார்ம்னஸ், ஆரஞ்சு, ரெட்டு, ப்ளூலேயே கூட வந்து கிரிம்சன், அதாவது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கமர்ஷியல் ப்ளூ. அதுக்கு பேர் வந்து என்னென்னு சொன்னால், இந்த ரெனால்ஸ் பேனாலாம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ப்ளூ வருமே, அதை நாங்கள் சயான்னு சொல்லுவோம் பிரிண்டிங்கில், சயான் கலர். இதெல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பிடிக்கும். பச்சை போட்டால் கூட ஆள் அடிக்கிற பச்சையை போடுறது அப்படி. அடுத்து வந்து கும்பம். கும்பம்னா சனி. அதுக்கு அடுத்து வந்து மகரம். இந்த மகரம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ஓரியன்டெடு. கும்பம் என்பது வந்து மலை ஓரியன்டெடு. மலைன்னு வந்தாவே அங்கே சனி ரொம்ப பலமாக இருப்பார். அப்போது இவங்களுக்கு வந்து என்னென்னா கிரே, பிளாக்கு, பிளாக் ஓரியன்டெட் விஷயம். அவங்களுக்கு வாட்டர் கம் பிளாக், அப்போ நீலம் கலந்த கருமை. அதுக்கு அடுத்து வந்து இருக்கவே இருக்குது நம்மளுடைய பாதங்கள், ரெண்டு மீனை போட்டு வச்சுருக்கான் மீனம். அந்த மீனம் என்ன என்று கேட்டால் வாட்டர். அந்த வாட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரேவதி தான் கடைசி நட்சத்திரமாக முடியுது. ரேவதி புதனோட நட்சத்திரம். அதனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே வந்து க்ரீனும் வயலட்டும் ரொம்ப பிடிக்கும். வயலட் வந்து குருவோட நிறம், காயாம்பு நிறம்னு சொல்லுவோம், கத்தரிப்பூ நிறம்னு சொல்லுவோம். இந்த கத்தரிப்பூ நிறம் வந்து அந்த குரு ராசிக்காரர்களுக்கு வந்து அது டைல்ஸாவோ சுவர்களில் வந்தாவோ அந்த வயலட் வந்து அவர்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம புஷ்பா தங்கத்துறைன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார், அவர் நிறைய நாவல் எழுதுகிற, மிஸ் வயலட்டுன்னு ஒன்று இருக்கும், இவரையும் அந்த மிஸ் வயலட்டுங்கிற பேரில் எழுதினார்னா, அவரே தான் ஸ்ரீ வேணுகோபாலங்கிற பேரில் திருவரங்கன் உலாவும் எழுதுவார், ஆன்மீக புத்தகம். அப்போ அந்த குருவோட விஷயம் பாருங்கள், ஒருத்தன் வந்து ஒரு பக்கம் பார்த்தா ஸ்ரீ வேணுகோபாலனாக இருக்கான், கடவுளை பற்றி எழுதுகிறான், இன்னொரு பக்கம் வந்து ஒரு சாதாரண கமர்ஷியல் நாவலிஸ்ட்டாக இருக்கிற அவரே தான் அங்கே மிஸ் வயலட் எழுதுறாரு. அதனால் இந்த கலர்ஸுங்கிறது உங்களுடைய வெற்றிக்கும் மனநிலைக்கும் காரணமாக இருக்கிறதுனா இப்படித்தான். ஓகே சார். சார், வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸில் ஆரம்பித்தோம் நம்ம, ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் இதிலேயே சொல்லிட்டீங்க சார். மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு தகவல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார். இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்போம். கண்டிப்பாக, நிச்சயமாக. நன்றி.